ஹே ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு எம்சிபி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான நூப் பிராங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நான் ஜிடி அஜய் ப்ரோ, அப்புறம் நம்ம தளபதி ஆனந்த் ப்ரோ, மூணு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அண்ட் இது எப்படி பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஆடம் கேரக்டர் வச்சு எந்த வகையான ட்ரெஸ்ஸுமே எக்யூப் பண்ணாமல் பவர் எதுவுமே இல்லாமல் பண்ணலான்னு யோசித்தோம். அண்ட் மொதல் மூணு மேட்ச் வந்து தொடர்ந்து செத்துட்டு, அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவங்க அடுத்த கஷ்டமாக தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இது கூட வந்து நம்மளுக்கு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, வந்து ஒரு புது ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆனார். அவரும் வந்து நம்மளோட நூப் ரேங்க் வந்து கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ஒரு ஆஃப்லைன் பிளேயர் மாதிரி அப்படின்னு நின்றுட்டார். அதே மாதிரி அவனுங்களும் வந்து நம்மளை வந்து டக்கு டக்குன்னு வந்து போட்டானுங்க. ஃபஸ்ட் மேட்ச் கொஞ்சம் தயங்கினானுங்க, அண்ட் செகண்ட் மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. செகண்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ செகண்ட் மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா, நம்ம பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து தளபதி ஆனந்த் ப்ரோ, ஜிடி அஜய் ப்ரோலாம் கொஞ்சம் நவர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எமௌண்ட்லாம் போட்டாங்க, கொஞ்சம் உட்காந்து உட்காந்து நினச்சாங்க. பட் வந்து பிளேயர்ஸ் எனிமீஸ் வர வரைக்கும் தான் அதெல்லாம் பண்ணானுங்க. எனிமீஸ் வரும்போது அவனுங்களாம் நார்மலாக அப்படியே ஆஃப்லைன் பிளேயர்ஸ் மாதிரியே நின்ட்டாங்க. அண்ட் இந்த தாட்டி வந்து எனிமீஸ் வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கலாம் வரல, வந்தானுங்க, டக்கு டக்குன்னு போட்டானுங்க, டக்குன்னு இதை முடிச்சிட்டானுங்க. நாங்களும் எப்படா சாவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. அண்ட் ஃபோர்த் மேட்ச்லேருந்து தாங்க ஒரு ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அது என்னென்னு உங்களுக்கு லேட்டராக தெரிய வரும். அண்ட் வாங்க இப்போ நம்ம தேர்ட் மேட்சை பார்ப்போம். நம்ம ஃபைனலாக வந்து நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பட் இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து சார்ஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு, எனக்கும் தளபதி ஆனந்த் ப்ரோக்கும். ஸோ வந்து நாங்கள் ஓகே ஒரு ரெண்டு மேட்சாக எப்படியாவது இந்த மேட்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அண்டு கோசான் வந்து இந்த மேட்ச் வந்து சரின்னு போச்சு. நாங்களும் வந்து கன் எல்லாமே எக்யூப் பண்ணிட்டோம், வெஸ்ட்லேருந்து எல்லாமே வாங்கிட்டோம். எங்களுக்கு காசு அவ்வளோ இருந்துச்சு. போனோம், அவங்களும் வந்து நூபுன்னா நினச்சிட்டு டேரெக்டாக வர ஆரம்பிச்சானுங்க. நாங்கள் டக்கு டக்கு டக்குன்னு அவனுங்களும் போட்டோம். அவனுங்களை பயந்துட்டு என்னடா அவனுங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒளியலாம் ஆரம்பிச்சானுங்க. அண்ட் இந்த மேட்ச்லேருந்தே அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்கள் எல்லாருமே வந்து நூ பிளேஸ்லாம் இல்லை, சும்மா அவங்கள ஃப்ராங்க் பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சதுலேருந்தே அவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. அண்ட் அடுத்த மேட்ச்லேயே வந்து அவனுங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு அப்படி இப்படின்னு விளாண்டானுங்க. அண்ட் அடுத்த மேட்ச்சில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து தளபதி ஆனந்த் ப்ரோவும் நானும் வந்து கொஞ்சம் ஆஃப்லைன் போயிட்டு வந்துட்டே இருந்து அது சுவிட்ச் ஆஃப் ஆன காரணத்தினால. டக்குன்னு வந்து அவங்களும் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட போதும், அவங்க தான் டாப்பு, அவங்க வின் பண்ணிட்டு அவங்க பாட்டு போய் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. பட் இந்த நேரத்தில் வந்து எனிமீஸ் வந்து ரொம்ப உஷாராயிட்டானுங்க. அண்டு உண்மையிலே இந்த மேட்ச்லாம் ரொம்ப டஃப் கொடுத்தானுங்க. அண்டு உண்மையிலே இந்த மேட்ச்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி நூப் ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நூப் ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேண்ட்ஸ் ஆஃப்.